ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷீன் வந்து ஐ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டியை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான். டே மச்சான், பரவாயில்லையே, வாழை வந்து மீட் பண்ணிட்டியே அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது கூட உள்ள லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, எப்படி போகுது, நல்லா தான் போகுது அப்படின்னு ஷீன்னு பார்த்தா எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும்டா, அவன் அன்னைக்கு அங்கிருந்து போன பிறகு நீ எப்படி பதறி போயிட்ட, எங்கெங்கெல்லாம் தேடி இருப்ப அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, என்னது நான் தேடினா, நாங்களாம் எங்கேயும் தெரிலடா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்லியிருக்கான். டே டே நடிக்காதடா, அவன் ஃபாரின் போயிருப்பானா நீ பதறி இருப்ப, இல்லை அவன் வேற எங்கேயாச்சும் போயிட்டானோன்னு நீ பதறினியா இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து கேட்க, என்னது நான் பதறினேடா, டே நான் எதுக்குமே பதறலடா, அவன் கொரியால தான் இருந்திருக்கான், அவன் சிஸ்டரோட ஷாப்ல வந்து அங்கதான் வேலை பார்த்துட்டு அவன் காமா இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். டே கல்குலேட்டு, அப்ப அவன் வந்து எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கதான் செஞ்சிருக்க போல இருக்கு. பரவாயில்ல, கொரியால இருக்கான வரைக்காச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் பேசியிருக்காங்க. ஷின்னும் பார்த்தா அடுத்த லீ கூட வந்து என்னென்ன ஹாப்பியான மோமெண்ட்ஸ்லாம் நினைச்சு அதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த லீவ் வந்து அப்படியே தான் இருக்கானா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்க, ஆமாடா ஸ்கூலில் பார்த்த மாதிரி இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தா இன்னும் நல்லா பேசியிருக்கான். இப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா ஒருத்தையும் வந்து வாய்ச்சிட்டு சும்மா இல்லாமல், டேய் அவன் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டான், அதே மாதிரி இப்பயும் உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தா ஒருத்தையும் வந்து வாயை திறந்துக்கிட்டு இருக்கான். டேய் லூசு பையில நல்லா போய்க்கிருக்கும், ஏன்டா இப்படி பேசியிருக்க, வாயை மூடுறா அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் பார்த்தா ஷின்னுக்கு வந்து இந்த ஒரு கேள்வி கேட்ட பிறகு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி போனதுக்கே அவனால மனசு தாங்க முடியல, இப்ப மறுபடியும் போயிட்டா என்னால தாங்க முடியாது, எனக்கு என்னமோ தெரியலப்பா, இந்த ஒரு கேள்வியை கேட்கும் போது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்குது, என்னை விட்டு அவன் வந்து மறுபடியும் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு ஷின் வந்து அவன் மனசுக்குள்ளே பார்த்தா இந்த கேள்வியை கேட்டுட்டு குமுறிக்கிட்டு இருக்கான். ஷின்னுகிட்ட வந்து குமுறிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு பார்த்தா இந்த லீப் பையன் தான் கட்டுறாங்க. இவனை பார்த்தா ஒருத்தர் கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவர் யாருன்னு தெரியுதா, அதான்ப்பா லீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து போயிருப்போம்ல, இவர் கூட பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிருப்பார்ல, அவர் கூட தான் உட்காந்து பேசியிருக்கேன். ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்துருப்போம்ல, ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி உன்னை மீட் பண்ணு சொல்லியிருப்பார்ல, அந்த அவரும் பார்த்தா இவர் தான். இவர் தான் பார்த்தா லீ வந்து பேசணும்னு கூப்பிட்டுருக்காரு. இவரை கூப்பிட்டு வச்சு, என்னப்பா பரவாயில்லையே, உன் டிராயிங்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு போல இருக்கு, நானும் பார்த்தேன்ப்பா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, எங்கள் கம்பெனியில் வந்து 3 பேர் வந்து படவரையருக்கு வந்து வேலைக்கு எடுத்தோம்ப்பா, அதில் 2 பேர் வந்து எல்லாம் சும்மாவும் முடிஞ்சு கான்ட்ராக்டில் சைன் போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் சும்மா முடிஞ்சிருச்சு, லாஸ்ட்டாக உள்ள ஒரு ஆளும் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருப்பா, ஆனால் லாஸ்ட் நிமிஷத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் ஏன் டிராயிங் வரையிறாருன்னு அவருக்கு வந்து தெரியணுமா, அதனால ஏன் ஏதுன்னு காரண காரியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாரு மக்கள் வந்து எப்படிலாம் இருக்காங்கன்னு. இப்போ அவர் வந்து போயிட்டாரு, ஸோ எங்களுக்கு வந்து 3வதா ஒரு பெயிண்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு லீயை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. என்னது நானா, இல்லைங்க நான் ஆல்ரெடி அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ ப்ராஜெக்ட் வேறு போய்கிட்டு இருக்கு, நான் எப்படிங்க அப்படின்னு லீவ் வந்து இருக்க, அட என்னப்பா நீ அதான் அதை லான்ச் பண்ணோன்னே நீ எங்கேருந்து வந்துட போறீல, பிறகுதுக்கு நீ இப்படிலாம் பேசியிருக்க, இங்கே பாரு நீ என்ன அங்கேயே தேங்கியிருக்க போறியா, நான் உன்னை கோபுரத்தை கூட்டு போடணும்னு நினச்சிக்கிருக்கேன், நீ என்ன கீழே நினைக்கிருக்க, மேலே ஏறி வரப்பாருப்பா, பாரு ஆஸ்திரேலியா போகிறதுக்கான சான்ஸ்லாம் உனக்கு கிடச்சிருக்குது, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீனா உனக்கு அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, யோசித்து பார்த்துக்கோ என்ன வாரியா இல்லையா அப்படின்னு இவர் வந்து கேட்க, லியும் பார்த்தா கொஞ்சம் சம்மதிக்காமலையும் கொஞ்சம் சமதிச்சும் பார்த்தா லைட்டாக தலையாட்டுறான். இவரும் பார்த்தா ஏப்பா இது போதும்ப்பா, ஓகே நம்ம நாளை மறுநாள் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கடைசியில் பார்த்தா ஷின் பயந்த மாதிரி நடந்துச்சுப்பா. ஆனால் ஒன்று, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதே, இவ்வளோ விஷயத்த வந்து ஷின்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் ஷின் மணியில் வந்து அமைதியாக படுத்து கிடக்குறான். டேய் நானும் கேட்கணும்னு பார்த்துட்டே இருக்கேன், நீ என்ன அந்த செடி வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு லீ வந்து கேட்க, ஓ அதுவா எனக்கு அந்த செடி வளர்க்குறதுனா பிடிக்கும்டா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து சொல்லியிருக்கான். என்னது உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்ன, இதெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு லீ வந்து கேட்டிருக்கான். டேய் என்னடா நீ இப்படி கேட்குற, காலையில் 9 மணிக்கு தண்ணி ஊற்றப்புறம், அடுத்த நைட் 9 மணி, வாரத்துக்கு ஒருக்க ஏதாச்சும் காஞ்சையில இருந்தா அதை வெட்டி விட போறோம், அப்பப்போ மண்ணை வந்து சரி பார்த்து விட போறோம், இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு, நீ ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு நல்லா ஃபன்னா இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்டா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிருக்கான். ஐயய்யா இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்னு லீ வந்து கேட்க, டேய் எப்பாரு செடியெல்லாம் நம்ம வந்து ஒருக்கா நட்டு வச்சோன்னு அது அங்கேயே தான் இருக்கும், நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது, அதை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், யாரோ நம்ம கூட வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும்ல அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, லீக்கு வந்து புரிஞ்சு போச்சு. டேய் நீ எதை சொல்கிறன்னு புரியுதுடா, எப்பாரு நான் எங்கேயும் போக மாட்டேன் போதுமா அப்படின்னு லீ வந்து எப்படியோ அவனை பேசி சமாதானப்படுத்திட்டான்.
இங்கிட்ட இப்படி பேசியிருக்கான், அங்கிட்ட அப்படி பேசியிருக்கான், எது உண்மைன்னு தெரியலையே. சரி போ போ பார்ப்போம். அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. ஆஃபீஸில் பார்த்தா எல்லாரும் அந்த கேம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களே, அதை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு வராங்க. அதுலேயும் ஷின்னை பார்த்தா இந்த கேம் வந்து எப்போ தான் லான்ச் பண்ண போகிறோன்னு தெரியலையே, ரொம்ப ஆர்வமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து பேசியிருக்கான், டே 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 நம்ம லான்ச் பண்ண போகிறது டேட்டிங் கேமு, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க, என்னமோ உனக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ரொம்ப இது பண்ணியிருக்க. எனக்கு தெரிஞ்சு உன் கெப்பாசிட்டிக்கெலாம் ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்கடா. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்லேயே கிடக்கிற, எங்கேயாச்சும் வெளியே போனால் தானே ஆள்லாம் கிடைப்பாங்க, உனக்கு இங்கடா ஆள் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சிஓ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சிஓக்கு தெரிலப்பா, இவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்துதான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்காருன்னு சிஓக்கே தெரில. ஏமா சன்னி, உனக்கு இந்த சின்ன பிடிச்சிருக்காமா அப்படின்னு வந்து கேட்க, இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சன்னி பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன, இந்த லீப் பையன் வந்து ஷின்கிட்ட போய் டேய் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு இவன் பார்த்தா ஷின்கிட்ட வந்து பேசியிருக்கான். இப்போன்னு பார்த்து அந்த சிஓ, அதான்ப்பா பக்கத்து கம்பெனியோட சிஓ இருக்கலாம் அந்த கண்ணாடி போட்டவர், அவரை பார்த்தா இங்கே வர்றாரு. என்ன நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு நீ வந்து பதறான். அட என்னப்பா நீ, அதான் பேசலாம்னு சொல்லியிருந்தோம்ல பாரு, நான் வந்து கார் கீயே கூட கொண்டு வந்திருக்கேன், வா போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இங்கே வந்து கூப்பிட்டுருக்காரு. ஆமா நீங்க யாரு அப்படின்னு ஷின் வந்து கேட்க, ஓ நானா, நீ கண்டிப்பா லீயோட கொலைக்கா தான் இருப்ப, என்னப்பா என்னோட விசிட்டிங் கார்டு அப்படின்னு இவர் வந்து கார்டை வந்து கொடுக்க போயிட்டு இருக்காரு. அட என்னங்க நீங்க இங்கே வந்து இப்படி பேசிருக்கீங்க, வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு லீ வந்து ரொம்ப பதட்டமா அவரை வந்து வெளியிட்டு போயிடுறான். ஷின்னுக்கு ஒன்னும் புரியல, யார் இவர், எதுக்கு வந்தாரு, இவன் எதுக்கு எடுத்துட்டு போறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவன் திருத்தன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி எதுவாக இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வரோம்ல, அங்க வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஷின்னு பார்த்தா அமைதியா போயிட்டான். வீட்டுக்கு போய் பார்த்தா லீக்காக சமைச்செல்லாம் வச்சு எப்போ வருவான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். தண்ணி அடிச்சுட்டு என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்காம்ல அப்படின்னு பார்த்தா மனசுல எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆ நான் க்யூட்டு தான் க்யூட்டு தான், ஆமாம் எதுக்குடா இவ்வளோ தண்ணி அடிச்ச அப்படின்னு ஷின் வந்து கேட்க, டேய் உன் மேலேருந்து ஆல்கஹால் ஸ்மெல்லாம் வருது பாரு அப்படின்னு பார்த்தா இந்த லீவ் வந்து சொல்லியிருக்கான். என் மேலேருந்து வரல, ஓ மேலேருந்தா வருது, எதுக்குடா இவ்வளோ குடிச்சிருந்த, சரி உனக்கு சாப்பாடு தண்ணி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு ஷின் வந்து ரொம்ப கேரிங்காக கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஷின்னு ஒருவேளை நான் வந்து உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தா லீ வந்து அதை பற்றி லைட்டாக பேச ஆரம்பிக்கிறான். டேய் நீ இப்போ எதை பற்றி பேசுன, எதுக்குடா எப்படி பேசுகிற அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து ஒன்று வந்து லைட்டாக பதறி போயிட்டான். ஷின்னுக்கு பார்த்தா மறுபடியும் அதே பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. இவனை பார்த்தா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டான், இதே ஒரு விஷயந்தான் பார்த்தா ஷின்னோட மண்டக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. காலங்கத்தால பார்த்தா லீ வந்து கொஞ்சம் ஹேங் ஓவர்லாம் போய் நார்மல் மோடுக்கு வந்து சாப்பிட வந்துகிட்டு இருக்கான். நைட்டு நீ ஏதாச்சும் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஷின் வந்து கேட்க, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா என்ன அப்படின்னு பார்த்தா லீ வந்து கேட்டிருக்கான். சொன்னேன், எங்கேயோ போறேன்னு சொன்னியே அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து கேட்டிருக்கான். இதுக்கு இந்த லீ பையன் வந்து ஏதாச்சும் பதில் சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். டே என்னடா இல்ல ஆமான்னு ஏதாச்சும் வாயை திறந்து பதில சொல்ல வேண்டியதுன்னு. அப்ப எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீனா, அப்ப நீ நேற்று நைட்டு சொன்னது எல்லாமே உண்மையா, ஏண்டா ஏன் 7 வருஷம் உன்னை விட்டு புரிஞ்சிருந்ததுக்கே என் மனசு வலிக்குது, இப்போ நீ மறுபடியும் என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டியா, ஏண்டா ஏன் என் வாழ்க்கை மறுபடியும் நீ இல்லாம தனிமையிலே போகணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஷின் வந்து அவனோட 7 வருஷ தவிப்பு வந்து பார்த்தா அப்படியே இந்த 1 நிமிஷத்துல வந்து அப்படியே வெளிப்படுத்திட்டான். இதெல்லாம் கேட்க கேட்க பார்த்தா லீக் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனால பார்த்தா வேலையில வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. அவனை பார்த்தா ஷின்னே பார்த்து இருக்கான், ஷின்னுக்கும் பார்த்தா வேலையில வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. என்னது இது, இவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவனை பார்த்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியான், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண முடியான். ஒருவேளை 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஸ்கூல்ல விட்டு போன மாதிரி இப்பயே விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்னு ஷின்னுக்குள்ள வந்து ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷின்னுக்குள்ள இந்த பதட்டம் வந்தவனே என்ன பண்றான்னு பார்த்தா வேக வேகமா லீய தேடி ஓடுறான். டே லீ 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 எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே பார்த்தா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். லீய பார்த்தா காமா எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறான். ஷின்னுக்கு என்ன பேச ஏது பேச ஒண்ணுமே புரியல. அவனை பார்த்தா டக்குன்னு போய் லீய வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். டே பிளீஸ்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னை விட்டுட்டு போன மாதிரி மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடாதடா அப்படின்னு ஷின் வந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் நான் எதுக்குடா உன்னை விட்டுட்டு போறேன், என் சிஸ்டர் கடையில வந்து சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அதை சமாளிக்க தான் நான் போனேன், மற்றபடியெல்லாம் ஒன்றுடா அப்படின்னு லீ வந்து ஷின்னை வந்து எப்படியோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தா ஷின் வந்து குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஷின்னோட வேதனை ஷின்னுக்கு தான் தெரியும். 7 வருஷமா அவன் பட்ட கஷ்டம்லாம் இப்போ கண்ணீராக வெளியே வந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு பார்த்தா ஷின்னை வந்து வீட்டில் ஆளையே காணோம், செடியை மட்டும் பார்த்தா லீவ் வந்து பார்த்து இருக்கான். சரி ஆஃபீஸ்க்கு போயிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயே ஷின்னை காணும். ஆமாம் ஷின் எங்க அப்படின்னு சிஓ கிட்ட வந்து கேட்க,
அவனாப்பா, அவன் ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான்ப்பா அப்படின்னு பார்த்தா இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்டவொடனே பார்த்தா லீவ் வந்து சரி மெசேஜ் பண்ணி என்ன எதுவும் கேட்டுருவோம் அப்படின்னு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறான். ஆனால் சென்ட் பண்ணவே மாட்டேங்கான். எதுக்கு இவன் வந்து இப்படி பண்ணுறான், எனக்கே இவன் இல்லாமல் போனது வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு லீவ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இப்படி பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு சன்னி வந்து ஆமாப்பா நீ எதுக்காக டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து கேட்க, இதை கேட்டவுடனே பார்த்தா லீவ் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பார்த்தா சிஓவும் சேர்ந்துட்டாரு. அவர் வந்து ஆமாப்பா நானும் கேட்கணும்னு நினச்சேன், ஆமா நீ எதுக்காக டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தா அவரும் கேட்டுக்கிருக்காரு. ஹலோ சிஓ நீங்கள் கொஞ்சம் அமைதி இருக்கீங்களா அப்படின்னு சன்னி வந்து சொல்ல, ஏமா நான் இந்த கம்பெனியோட சிஓமா, என்னம்மா நீ என்கிட்ட இப்படி கேட்டுருக்க, சரிப்பா நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இன்டர்வியூ அப்போ வந்து இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை இப்போ கேட்குறேன், ஆமா நீ எதுக்காக படம் வரைய ஸ்டார்ட் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு பார்த்தா சிஓ வந்து கேட்டுருக்காரு. அதுவா அப்படின்னு வந்து மறுபடியும் பார்த்தா யோசிக்கன்னுட்டான். சரி ஏன் வரையிற அதுதான் தெரியல, எப்போருந்து வரைய ஆரம்பிச்ச அதை சொல்லு அப்படின்னு கேட்க, அது வாங்க நான் என்னோட ஸ்கூல் டைம்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தா லீவ் வந்து சொல்லியிருக்கான். அந்த சிஓவும் பார்த்தா இவ வரைஞ்ச எல்லா ட்ராயிங்கும் புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆனா என்னப்பா நீ எல்லாம் பார்க்க கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ உன்னோட இமேஜினேஷன்ல இருந்து வந்த மாதிரி தெரியல, யாரையோ ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணி வரைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கே அப்படின்னு பார்த்தா சிஓ வந்து சொல்லியிருக்காரு. ஹலோ சிஓ உங்களுக்கு ஏன் போட்ட வேலை இருக்கும், போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சன்னி வந்து சிஓ வந்து பத்தி விட்டுட்டா. அங்கிட்டு சிஓ வந்து அனுப்பிவிட்டுட்டு ஏப்பா இப்போ நான் கேட்குறேன் நீ எதனால வரைய ஆரம்பிச்ச அப்படின்னு சன்னி வந்து பொறுமையாக கேட்குறாங்க. இந்த பொண்ணு இப்படி கேட்கும் போது தான் பார்த்தா லீக் வந்து ஒரு சிந்தனையை ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்ன சிந்தனை அப்படின்னு பார்த்தா இவன் எதுக்காக படம் வரைய ஸ்டார்ட் பண்ணான், ஷின் மேலே வந்து காதல் வந்ததால தான் பார்த்தா படமே வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஷின்னை பார்த்தா இன்ச் பை இன்ச்சா அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்தா படம் வரைய ஆரம்பிச்சிருக்கான். இப்போதான் பார்த்தா லீக் வந்து நம்ம எதுக்காக படம் வரைய ஆரம்பித்தோம் அதுக்கான உண்மை காரணமே புரியுது. அந்த காரணத்தை புரிஞ்சவொடனே இந்த லீக் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கூடவுடன் ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் எங்கடா போகிற அப்படின்னு சன்னி வந்து கேட்க, எனக்கும் ஹாஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடிட்டான். ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே சிஓ அவர் தான் போய் மீட் பண்ண போயிருக்கான். அவர்கிட்ட போய் இங்கே பாருங்கள் என்னால் உங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். ஏப்பா என்ன பாச்சு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது சார் நான் எதுக்காக டிராயிங் வரையணும்னு அந்த உண்மையான காரணத்தை வந்து நானும் தேடிக்கிருக்கேன் சார் அப்படின்னு பார்த்தா லீவ் வந்து சொல்ல, எப்பா அந்த மூணாவது பெயிண்டர் மாதிரி நீ என்னப்பா இப்படி ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அவர் வேற ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாரு. சார் இருங்க சார், நான் பிளாக்ல வந்து ஒவ்வொருத்தரையும் போஸ்ட் போடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அதை எரேஸ் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணி அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் கடைசியில் அது வந்து யாரை போய் ரீச் பண்ணணும் அவங்கள போய் ரீச் பண்ணிடுச்சு. எனக்கு அதை நினைக்கும் போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராயிங்லாம் யார் பார்க்கணும்னு நினச்சேனோ அவங்களே பார்த்துட்டாங்க. அவங்களால தான் நான் படமே வரைய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் எனக்கு புரியுது நான் எதுக்காக படம் வரைய ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு லீவ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் இது உனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ மட்டும் நீ இதை மிஸ் பண்ணியே வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்படுவ, உனக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தா இவர் வந்துகிட்டு இருக்காரு. சார் நான் கண்டிப்பாக கவலைப்படவே மாட்டேன் சார், என்ன பிடிச்சவங்க எனக்கு பிடிச்சவங்க அவங்கள மிஸ் பண்ண தான் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து குடு குடுன்னு அந்த கம்பெனி விட்டு வெளியே ஓடி வரான். ஓடி வந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தா ஷீனுக்கு வந்து கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறான். இவன் ஃபோனை தான் எடுத்திருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா ஷின் வந்து பின்னாடி வந்து நிற்கிறான். டேய் நீயா எப்பட்றா இப்போ தான் ஃபோன் எடுத்தேன் அதுக்குள்ளேயே பின்னாடி வந்து நிற்கிற, ஆமாம் நீ ஏதோ ஹாஃப் டே லீவ் போட்டதா சொன்னாங்களே அப்படின்னு லீவ் வந்து கேட்டுருக்கான். என்னது ஹாஃப் டே லீவா, டேய் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருந்தேன்டா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். என்னது பிஸ்னஸ் ட்ரிப்பா அப்படின்னு லீவ் முழிக்கிறான். ஏன் சிஓ வந்து எதையும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ஷின் வந்து கேட்க, எதையுமே சொல்லலையே அப்படின்னு லீவ் வந்து முழிக்கிறான். சரி நான் வந்ததுக்கான காரணம் சொல்லிட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஷின் வந்து கேட்க, அதுவா அப்படின்னு லீவ் சொல்லிக்கிட்டே பார்த்தா ஷின்னை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். வா நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு லீவ் வந்து கூப்பிட, ஆமாம் எதுக்கு டக்குன்னு கூப்பிடுற அப்படின்னு ஷின் வந்து கேட்க, அதுவா நம்ம போய் சாப்பிட போகணும் அப்படின்னு லீவ் வந்து சொல்லியிருக்கான். சரி சரி வா சாப்பிட்டுலாம் அப்படின்னு பார்த்தா ஷின்னும் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்து அந்த ஷின் பையனுக்கு வந்து பிறந்தநாள் போல இருக்கு. டேய் மணி 12 போகுதுடா எப்படா விஷ் பண்ண போற அப்படின்னு ஷின் வந்து லீக் வந்து ஆர்வமா கேட்டு இருக்கான். டேய் 12 இன்னும் 10 இருக்குடா வெயிட் பண்ற அப்படின்னு லீவ் வந்து சொல்ல, டேய் என்னால வெயிட் பண்ண முடியலடா 19:08 ஆயிடுச்சுடா சீக்கிரம் 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 அதை கொடுறா கிஃப்ட்டை கொடுறா அப்படின்னு பார்த்தா ஷின் வந்து
பறந்துகிட்டு இருக்கான். டேய் ஏன்டா பறக்கிற, இங்க பாரு கரெக்டா மணி வந்து 12 ஆன உடனே என் பிளாக்ல வந்து நிறைய போஸ்ட்லாம் வரும், அதெல்லாம் ரீட் பண்ணி பாரு, அதான் உனக்கான பர்த்டே கிஃப்ட் அனில்லி வந்து சொல்லியிருக்கான். கரெக்டா 12 ஆனே பார்த்தா அந்த பிளாக்லயும் எல்லா போஸ்டும் அப்பியர் ஆகிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தா சின்னும் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த பிளாக்ல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்கிட்ட ஸ்கூலோட அந்த கிராஜுவேஷன் டேக்கு வந்து மீட் பண்ணது, அதுக்கப்புறம் லீவ் வந்து அவன் விட்டு போனது, அதுக்கப்புறம் அவன் சிஸ்டரோட ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் லீவ் வந்து அந்த ஷாப்ல இருக்கும் போதே பார்த்தா எப்பயாச்சும் ஒர்க்க வந்து சின்னு அரைச்சு கூப்பிடும் போதே பார்த்தா இவனோட மனசெல்லாம் அந்த சின்னாதான் இருப்பானோ அப்படின்னு ஏங்கினது. அன்னி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா இவன் வந்து இன்ச் பை இன்ச்சா அந்த பிளாக்ல வந்து போட்டிருக்கான். கடைசியா ஒரு போஸ்டர் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அதை பார்த்தோன்னே பார்த்தா சின் வந்து ஒரு நிமிஷம் பதறி போயிட்டான். எங்க ஆண்டி வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த நேரத்துல வந்து எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு ஒண்ணுமே புரியல, சின்னுக்கு கால் பண்ண தோணுச்சு ஆனா என்னால வந்து கால் பண்ணவே முடியல அப்படின்னு பார்த்தா நீ வந்து போஸ்டர் போட்டிருக்கான், என்னது ஆண்டி இறந்துட்டாங்களா அப்படின்னு சின்னுக்கு வந்து அதுக்கு மேல ஷாக்கா இருக்குது. எது எப்படியோ நாங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துட்டோம், இதுதான் எங்க வாழ்க்கையோட ஒரு பொன்னான நாள் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்றான். இதுக்கு பார்த்தா ஷின் வந்து ஒரு கமெண்டை தட்டி விடுறான், நீ இப்படி இருக்கதான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, வெளிப்படையே எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஷின் வந்து ஒரு கமெண்டை போட்டு லீக் வந்து மெசேஜ் தட்டி விடுறான். அவனும் பார்த்து அந்த மெசேஜ் வந்து பார்த்துட்டான். டேய் இப்போ இந்த நிமிஷம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு லீவ் வந்து கூப்பிட எங்கடா கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா ஸ்கூலுக்கு தான் கூப்பிடுறான். அதான்ப்பா ஸ்கூலில் தான் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தா லீவ் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். சரி இங்கே கூப்பிட்டு வந்தா சரி இங்கே வச்சு என்ன சொல்ல போகிற அப்படின்னு ஷின் வந்து கேட்க, நான் என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதை அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த லீவ் வந்து இருக்க சரி அப்படின்னு ஷின் வந்து சொல்ல, சரிடா என்ன சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கான ஆன்சர் வந்து என்ன நீ இன்னும் சொல்லவே இல்லையே, நான் சொல்லிட்டேன் நீ ஒர்க்கா கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தா நீ வந்து கேட்டிருக்கான். ஓ அதுவா, அது வேற சொல்லணும்ல அப்படியே ஷின் வந்து யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான்னு பார்த்தா பதில சொல்லலப்பா டப்புன்னு போய் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதுதான்டா என் பதில் அப்படின்னு பார்த்தா நெத்தியடி அடிச்சு விட்டான். அன்னைக்கு பார்த்தா லீ தான் ஃபர்ஸ்ட்டு போய் கொடுத்துருப்பான், ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஷின் வந்து கொடுக்குறான். எப்படியோப்பா யார் கொடுத்தா என்ன, கடைசியில் சேர்ந்துட்டாங்களே அது வரைக்கும் ஹாப்பி தான். அடுத்தங்கிட்ட ஆஃபீஸில் பார்த்தா ஷின்னோட பிறநாளைக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக்க கொடுக்கலான்னு போயிருந்தா அதுக்குள்ளேயும் பார்த்தா நம்மளோட கீரஸ் வந்து டப்புன்னு உள்ளே வந்துட்டாங்க. போச்சா போச்சா சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு பார்த்தா சப்புன்னு போச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த நேரத்தில் எல்லா உண்மையும் சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு பார்த்தா லீயும் அந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கான். அதான்ப்பா எனக்கு வந்து பக்கத்து கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சுல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே பார்த்தா எல்லாரும் எதுவும் திட்டம்லாம் செய்யலை, அவங்கள பார்த்தா ஏப்பா உன் திறமைக்கு வந்து அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீ போக வேண்டியது தானே அப்படின்னு பார்த்தா ஸ்டாஃப்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது பெருசு இல்லைப்பா, அந்த சிஓவும் பார்த்தா அட ஆமாப்பா அதெல்லாம் நல்ல கம்பெனி நீ போக வேண்டியது தானே அப்படின்னு அவரும் பார்த்தா பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இல்லைங்க இல்லைங்க அந்த ஆஃபர் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் ஃபாரின் போகணும் சொல்லிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அந்த கம்பெனி வந்து நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணுறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு லீவ் வந்து ஒரு ஹாப்பியாக நியூஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எப்படிறா அப்படின்னு கேட்டால் அவங்க கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க வெப்டூன் அந்த மாதிரி தானே க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த வெப்டூனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து தேவைப்படுது, அதனால் நம்ம வந்து கேம் டெவலப் பண்ணுறோம்ல அந்த கேமில் உள்ள ஸ்டோரி வந்து அவங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கம்பெனியோட டை அப் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்கம் வந்து அதிகமாக வரும்ல, நம்ம டை அப் நம்மளோட மார்க்கெட்ல கூடணும்ல அப்படின்னு லீவ் வந்து சொல்ல, இந்த ஐடியா பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு, எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க, நம்ம ஹீரோஸும் ஹாப்பி, எல்லாரும் அங்கிட்ட வந்து கேக்க கட் பண்ணிக்கிருந்தா நம்மளோட ஹீரோஸ் வந்து கையை கோர்த்துக்கிட்டு நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இப்படியே பார்த்தா 1 வருஷம் ஓடி போச்சு, நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒரே வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. லீய பார்த்தா இவ்வளவு நேரம் அங்கே தூங்கிட்டு இருக்கான். டேய் எந்திரிடா உன் அண்ணன் சொல்றேன்ல எந்திரி 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 அப்படின்னு பார்த்தா இந்த ஷின் பை வந்து எழுப்பிட்டு இருக்கான். எழுந்து அண்ணனா யார் யார் வேலைக்கு டே இப்பயே போகணுமா சரி பார்த்துப்போ அப்படின்னு நீ வந்து பாசமாக பேசியிருக்கான். சரி எனக்காக வெயிட் பண்ணு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தா ஷின்னு சொல்லியிருக்கான். பிறகுன லீயும் பார்த்தா ஒரு கிஸ்ஸை கொடுத்து அவனை வந்து வழி அனுப்பிட்டு இருக்கான். இன்னும் வழி அனுப்பிவிட்டுட்டு இந்த லீ பையனை பார்த்தா அந்த டிராயிங்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா லீயோட வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வருது. கேமுங்கிறது வந்து எனக்காச்சும் ஒரு நாள் வந்து முடிஞ்சிடும், ஆனால் வாழ்க்கை
ஓட்டங்கள் கேம் வந்து என்றைக்குமே முடியாது. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை வந்து நம்ம மீட் பண்ண தான் செய்யணும். வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து நம்ம இதுவாக அதுவானு செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் வந்து என் மனசுக்கு பிடிச்ச இந்த லவ்வை தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள், மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு காலத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமான ட்ராமாஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.